இப்போதைக்கு நம்ம எப்படி வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் நம்ம வந்து டைரி எப்படி எழுத போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, மொதல் வந்து மேக் கம்ப்யூட்டரில் மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஐட்ட கம்ப்யூட்டர்லேயோ அல்லது விஜுவல் டெஸ்க்டாப்லேயோ நம்ம வந்து லான்ச் பண்ண போகிறோம், வேர்ட் டாக்குமெண்ட் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம எப்படி செய்யணும்னா, மொதல் வந்து நம்ம இந்த மேக் கீபோர்டில் வந்து நம்ம கொமேண்ட் அண்ட் ஸ்பேஸ் பார்த்துனா, ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்பாட்டை சர்ச் வரும். ஸ்பாட்டை சர்ச் வந்து மேக்கில் வந்து ரீசன்ட் மெமரிக்கில் வந்து அவங்க வேகமாக எப்படி ஒரு விஷயத்தை தேடுறதுக்கு உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அப்போ ஓட் எடுத்தோம்னா நம்ம கொமேண்ட் ஸ்பேஸ் பார்த்துட்டு தென் நம்ம வந்து அதில் டபிள்யூஆர்டி தச்சோம்னா வேர்ட் வந்துடும். இப்போ சில வேர்ட்ஸ் நம்ம லான்ச் பண்ணோம், அதை விட டபிள்யூஆர்டி தச்சுட்டு நம்ம வந்து என்டர் தத்துனா வந்துடும். ஸோ இதில் வந்து நம்ம டைரிக்கு வந்து என்ன சூஸ் பண்ண போகிறோன்னா வந்து இங்கே இருக்கு, இங்கே கீழே இருக்கு. ஸோ இதில் நம்ம பல விதமான வியூ பார்க்கலாம். நம்ம வந்து சிம்பிள் தாண்டா இதுமாதிரி வரும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து எழுத்துக்கிறதுலாம் ஸோ மாற்றணும்னா அப்பியரன்ஸ் போயிட்டு பின்னாளர்கள் பேக்ரவுண்ட்ஸ் வேறு மாதிரி இன்ஸ்டா போல் மாற்றிக்கலாம். எது கரெக்டாக இருக்கோ அதை பார்த்து எழுத்துக்கலாம். டென் மினிட்ஸ் இங்கே வந்து பார்த்தோம்னா இது வந்து நம்ம எழுத்துக்களை எழுதுக்கணும் நம்ம நினைக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு இமேஜ் எல்லாம் போடணும்னா நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுவோம், ஒரு எழுத்துக்கள் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் பண்ணலாம். ப்ளஸ் நம்ம வந்து ஒரு காப்பி பண்ணிட்டு அதை வந்து நம்ம இந்த பீஸ். ஸோ இந்த பீஸ் எப்படி அனுப்பணும்னா, ரைட் கிளிக் பண்ணி அலைன் பண்ணி நம்ம வந்து இதை ரேப் பண்ணலான்னு போனால் இது வந்து எங்கே வேணாலும் நமக்கு தென் டைப் பண்ணிக்கலாம் வைக்கலாம். தென் வி கேன் ஜஸ்ட் ஆல்சோ புதுசாக ஏதாவது புது சப்ஜெக்ட், இப்போ மேத்ஸ் சப்ஜெக்ட், சயின்ஸ் சப்ஜெக்ட் வித்தை படித்து இதுக்கு நம்ம மாற்றலாம். மாற்றலாம் மாற்றி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நீ பண்ணி ரொம்ப அரேஞ்ச் பண்ணிக்கலாம்.